ஹாய் கைஸ், நம்மளோட பிபிஎல் டிவியில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் இருந்து ஒரு சில ஆப்ஷன்ஸாக இப்போ சொல்ல போகிறோம். கண்டிப்பாக இந்த டிவியோட ஃபுல் ஆப்ஷன் பார்க்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் லிங்க் கூட நம்ம வீடியோஸ் இருக்குது, அதுலேயும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த டிவி வாங்கினீங்கன்னா என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணுன்றதையும் ஜஸ்ட்டு சொல்லித்தரோம். இப்போ நார்மலாக வந்து எல்லா ஸ்மார்ட் டிவிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர்ஸு சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெனு அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் பட்டனில் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போயிருக்கோம். செட்டிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி க்ரோம் காஸ்ட்டாக நம்ம சேனல்லே பார்த்துருக்கோம். கூகுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கூட பார்த்தா நெட்ஒர்க் இன்டர்நெட்டு, அடுத்து சேனல், அக்கௌண்ட் சைனின், அதுக்கடுத்து ஆப்ஸு, டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் தான். சப்போஸ் இதில் இருக்க மற்ற ஆப்ஷன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள், ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் சொல்ல நாங்கள் ரெடியாக இருக்கோம். இப்போ டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பொறுத்தல அபவுட்டு, இந்த டிவியில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்காங்க. சிஸ்டமில் வந்து டிவைஸ், ஆண்ட்ராய்ட் டிவி, ப்ராடக்ட் நேமு, ஏடிவியில் ஏஐ பாயிண்ட்டு, ரீஸ்டார்ட்டு, ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன், மாடல் வந்து ஏஐ போர்ட்டு, வெர்சன் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதை காமிச்சிருந்தோம். இது ஆண்ட்ராய்ட் நைனில் வந்து ஒரு ஒரிஜினல் வெர்சன். இது எப்படின்னு கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இதை ஒரு 2-3 டைம்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பை வெர்சன், இது என்ன வெர்சனோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக காமிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் பாருங்கள். ஓகே, வந்துருச்சு. இதான் ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டோட. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க டிவி உண்மையிலேயே ஆண்ட்ராய்டு ஒரிஜினல் டிவி தானா, உண்மையிலே ஒரிஜினல் வாய்ஸ் தான் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் ஆண்ட்ராய்டில். இது இந்த பை வெர்சன் சொல்லுவோம், பி அப்படின்ற மாதிரி காமிக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டு டிவியும் செக் பண்ணிடுங்க. இதுக்கடுத்து நம்ம செக் பண்ண போகிறது பிக்சர்ஸில். நார்மலாக நம்ம எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா மெனுவில் தான் பிக்சர்ஸ் அண்ட் சவுண்ட் இருக்கும். இந்த ஒரு மாடலை பொறுத்தவரைக்கும் செட்டிங்ஸில் தான் இருக்குது. செட்டிங்ஸில் போய் பார்க்க போகிறோம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சேனல், அக்கௌண்ட் சைன் இருக்குது, ஆப்ஸு, ஆப்ஸில் எங்கள் டிஃபால்ட்டாக இருக்க ஆப்ஸ் தான் இருக்கும். டிவைஸ் ப்ரிஃபரன்ஸில் பார்ப்போம். நிறைய அபவுட்டு, டைம், டேட், டைம், டைமர், லாங்குவேஜ், கீபோர்டு, இன்புட்ஸு அண்ட் பவர் அண்டு பிக்சர். இந்த பவரில் நம்ம பார்க்க வேண்டியது ஆல்ரெடி நம்ம நிறையா தடவை சொல்லியிருக்கோம். இந்த பவர் ஆன், இப்போ நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, இல்லை நிறைய ஹால்ஸில் அந்த மாதிரி வைக்கிறது. ஏதாச்சும் உங்களுக்கு கரண்ட்டு போயிட்டு வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு தரையும் போய் ரிமோட் எடுத்தோ இல்லை சுவிட்சவே ஆன் பண்ண தேவையில்லை. இந்த பவர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஸ்லீப் டைமர் ப்ளஸ் பிக்சர் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப் டைமர், நோ சிக்னல், ஆட்டோ பவர் ஆஃப், இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சுவிட்ச் ஆஃப் டைமரு ப்ளஸ் ஸ்லீப் டைமர், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக வந்து ஸ்லீப் டைமர்ன்றது உங்கள் ஒரு ஹாஃப் அன் அவரில் தூங்க போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டுதான் அந்த ஸ்லீப் டைமர் செக் பண்ணலாம். அதுக்கடுத்து சுவிட்ச் ஆஃப் டைமர், இது வந்து நான் டோட்டலி சுவிட்ச் ஆஃப், இப்போ பவர் ஆஃப் பண்ணுறதுக்கான டைமர் கொடுத்துருக்காங்க, அது ஆஃப் ஆன். இதில் இப்போ சுவிட்ச் ஆஃப் டைமர் வந்து ஆஃபில் இருக்குது, ஜஸ்ட்டு ஆன் 30 மினிட்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணுறது. இப்போ ஒரு இது செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 180 மினிட்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சுவிட்ச் ஆன் ஆகிரும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். நோ சிக்னல், ஆட்டோ பவர் ஆஃப், இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வீட்டில் வந்து சிக்னல் இல்லை, நம்ம டிவி எதுவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 மினிட்ஸ் வரைக்கும் பார்க்கும். அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ பவர் ஆஃப்லாம் ஆகும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து பார்க்குறது பிக்சர். பிக்சரை பொறுத்தவரைக்கும் பிக்சரில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மாடலில். பார்த்தீங்கன்னா டால்பி விசன், நோட்டிஃபிகேஷன், பேக்லைட்டு, பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்டு, சிச்சுரேஷன், ஹியூ, ஷார்ப்னஸ்ஸு, காமா, கலர் டெம்பரேச்சர், அட்வான்ஸ் வீடியோ, கலர் டியூனர் அண்ட் 11-point ஒயிட் பேலன்ஸ் கனெக்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இன்புட்லேயும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காமாவில் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா காமாவில் டார்க்கு, மிடில் பிரைட் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா கலர் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா ரெட், RGB வந்து வேரியேஷன் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அட்வான்ஸ்டு வீடியோ, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த DI ஃபிலிம் மோடு, காமா மோடு, PC மோடு, MPEG-NR, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு பிபிஎல் டிவியில் இருக்குது. அடுத்து கலர் டியூனர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11-point ஒயிட் பேலன்ஸ், இந்த மாதிரி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து பார்ப்போம் சவுண்டு. நம்ம கண்டிப்பாக சவுண்டு ஒருத்தரும் ரொம்ப வேரியேஷன்ஸ் பண்ணி கேட்போம். அந்த ஒரு சவுண்டில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு சிஸ்டம் சவுண்டு, அதுக்கடுத்து பேலன்ஸு, அடுத்து ஈக்குவலைசர். ஈக்குவலைசர் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக 120 ஹெர்ட்ஸ், 500 ஹெர்ட்ஸு, 1500, 500 எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிவி ஸ்பீக்கர், நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து டிவி ஸ்பீக்கர் வேணுமா, எக்ஸல் ஆடியோவில் வேணுமான்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டில் வந்து PCM, ஆட்டோ, பைபாஸு, டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு, டால்பி டிஜிட்டல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த SPDF டிலே, டவுன் மிக்ஸ் மோடு, டவுன் மிக்ஸ் மோடில் ஸ்டீரியோ அண்ட் டால்பி இருக்கும், சரவுண்ட் இருக்குது. அதுக்கடுத்து டால்பி ஆடியோ ப்ராசஸிங், இந்த ஒரு ப்ராசஸிங்கில் நிறையா சவுண்ட் மோடு, வால்யூம் லெவரு,
லெவலர் ப்ளஸ் டயலாக் என்ஹான்சர் சரவுண்ட் விசுவலைசர் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷனோட இந்த ஒரு 50 இன்ச்சஸ் யூஹெச்டி டிவி இருக்குது. இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க டிவிலையும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் என்ன டிவி இருக்குன்றதே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் செக் பண்ணதையும் கண்டிப்பாக நம்மளோட கமெண்டில் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவோட உங்களோட ஈஸியாக சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க டிவியோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ்னால் தாராளமாக நம்ம சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பான முறையில் ஏற்பாடு பண்ணலாம். தொடர்ந்து பல்வேறு புதிய வீடியோக்களும் தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.